நல்லது செய்வதற்காக பிறந்த தந்தை பெரியாருக்கு இன்று பிறந்த நாள் என கூறிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், கெட்ட காரியங்களுக்காகவும் மக்களை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்க வேண்டும் என கூறக்கூடிய சுயநலவாதி ஒருத்தருக்கும் இன்றுதான் பிறந்த நாள் என பிரதமர் மோடியை கடுமையாக சாடியுள்ளார். சென்னை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன் வாரிசு அரசியல் குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை கிடையாது எனவும், அவர் மேஜையின் கீழ் தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பெற்றவர் எனவும் கழுவினார். GK வாசன் என்கிற ஒரு மனிதர் தமிழகத்தில் இருப்பது யாருக்கும் தெரியாது என கூறிய EVKS, அவ்வப்போது தவளை சத்தம் போடுவது போல் வாசன் ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார் எனவும், அவரை அவரது நிழல் கூட தொடர்ந்து செல்வதில்லை எனவும் விமர்சித்தார். பெண்களுக்கு சம உரிமை தர வேண்டும் என்று சொன்னவர், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் கோயிலிலே அர்ச்சர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் பிறந்த நாள் இன்று. இதற்கு நேர்பட்ட எதிர்கருத்துக்களை இப்போது சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள், ஒரே நாடு, ஒரே கொலி, ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய சக்திகளின் மூத்த தலைவராக இருப்பவர் ஒருவரும் பிறந்த நாள் இன்று. ஆகவே நல்லவைகளுக்காக பிறந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், கெட்ட காரியங்களுக்காக மக்களை மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுயநலவாதி ஒருத்தரும் பிறந்த நாள் இன்று. வாரிசு அரசியலை பற்றி பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதை பற்றி பேசுவதற்கு அவர் அருகதியே கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், கொலை செய்த ஒரு வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு எப்படியோ மேஜையின் கீழே தவழ்ந்து போய் காலிலே விழுந்து பதவியை பெற்றுவிட்ட ஒரு காரணத்தால், இன்றைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால், தனக்குத்தானே அதிமுகவின் தலைவர் என்ற பொறுப்பை முடிசூட்டி கொண்டு இன்றைக்கு ஏதோ பிதற்றி கொண்டிருக்கின்றார் வாசன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், வாசன் என்று சொல்லும்போது இன்றைக்கும் மக்கள் ஜெமினி ஸ்டுடியோஸ் அதிபர் SS வாசனைத்தான் நினைக்கின்றார்களே ஒழிய, இந்த GK வாசன் என்ற ஒரு மனிதர் தமிழகத்திலே இருப்பதாக யாருக்கும் தெரியாது. அவ்வப்போது இந்த தவளை சத்தம் போடுமே அதுபோல் ஏதோ சொல்லி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்வதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம், ஏனென்றால் அவருக்கு இப்போது அவருடைய நிழல் கூட தொடர்ந்து வருவதில்லை.